ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, உங்களோட முதுகெலும்பு வந்து நல்லா வலுப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உளுந்தங்களில் அவ்வளோ சத்து இருக்குது, அது அவ்வளோ நல்லது. இந்த உளுந்து வந்து இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்க, வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து இன்றைக்கி எனக்கு அரை கிளாஸ் போதும் அப்படிங்கனால அரை கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து வந்து சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தை வந்து நான் அப்படியே எடுத்து சாப்பிடவும் செய்வேன். வறுத்த உளுந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு முறுன்னு. இதை நம்ம ஒரு டைம் இப்போ வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் உளுந்து எடுத்தேன் பார்த்தீங்களா, இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக தான் காட்டுறேன். உளுந்து எடுத்தேன், நான் அரை கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இதில் கால் கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம், அதாவது நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அல்லது பச்சை அரிசி எடுத்துக்கலாம், எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நல்லாவே ஊறிடுச்சு, நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா எனக்கு ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து அவ்வளோ நல்லது, குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. அது வந்து பெரியவங்களாகி அவங்க குழந்தை பிக்கிற வரைக்குமே அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதுகெலும்பு வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறது கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப குருணை குருணையாக அரைச்சிடாதீங்க, நல்லா வலுவலுன்னே அரைச்சி வச்சுட்ருங்க. வலுவலுன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பாவு ரெடி பண்ணிடலாம். பாவுனா கருப்பட்டி சேர்த்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். பாவு இல்லை, இப்போ நான் இவ்வளோ தண்ணியில் தண்ணி சூடானதும் கருப்பட்டியை அப்படியே எடுத்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் அதை பொடி பண்ணி கூட நீங்கள் தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ கட்டிகள் எல்லாமே எனக்கு கரைஞ்சி வந்துருச்சு. இது மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. நல்லா இது மாதிரி கட்டிகள் வராமல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி சேர்ந்துடும். கட்டி சேர்ந்துருச்சுன்னா அந்த மாவெல்லாம் அப்புறம் வேகாத மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு பச்சையாக இருக்க மாதிரியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வெந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கரண்டியில் உங்களுக்கு கலக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம முட்டை அடிப்போம் பார்த்திங்கன்னா, அந்த இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி காலைல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான், ஒரு முட்டை அப்புறமா உளுந்தங்கஞ்சி. நம்மளுக்கு திக்காகவே கிடச்சிருச்சு, நல்ல களி மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்தியும் கூட, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.